SRM Institute of Hotel Management. வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. முல்லைப்பெரியாறு அணையில் மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் தலைமையிலான மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் நீராதாரமாக இருக்கும் முல்லைப்பெரியாறு அணையை கண்காணித்து பராமரிக்க கடந்த 2014 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. கண்காணிப்பு குழுவில் தமிழகம், கேரளம் ஆகிய 2 மாநில தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருவரை சேர்க்க 2022 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் நியமித்த கண்காணிப்பு குழுவினர் முல்லைப்பெரியாறு அணையில் கடைசியாக கடந்த ஆண்டு மார்ச் 27 ஆய்வு மேற்கொண்டனர். இன்றைய நிலவரப்படி முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 118 அடியாக உள்ள நிலையில் கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தேக்கடி படகுத்துறையிலிருந்து படகுகள் அணைக்கு சென்ற அதிகாரிகள் மெயின் அணை, பேபி அணை, ஷட்டர் பகுதி, கேலரி பகுதி, வள்ளக்கடவு பாதை ஆகிய இடங்களில் ஆய்வு செய்தனர். மதகுகளின் இயக்கம், அணையின் பலம் ஆகியவை குறித்தும் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து இன்றும் நாளையும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அரசுக்கு அறிக்கையாக அனுப்பப்படும். முல்லைப்பெரியாறு அணைப்பகுதியில் புதிய அணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் கண்காணிப்பு குழுவினரின் இந்த ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.